வணக்கம். அமைதி. 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 நீங்க அமைதியா இருந்தாதான் நான் சொல்றது கேட்கும். மொபைல் எடுக்காதீங்க. மொபைல் எடுக்காதீங்க. விட்டுருக்கு போதும். இல்ல சொன்னா கேட்டுக்கோங்க. இனிமே கை அமைதியாக. அமைதி. ரைட் ரைட். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. வணக்கம். சிவகாசி, தேனி, ராசிபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், விருதுநகர், கர்நாடகா மாவட்டங்களிலிருந்தெல்லாம் வந்திருக்கும் எனது குடும்பத்தாருக்கு வணக்கம். இது இந்த மாதிரி கூடுவது முதல் முறையே தவிர அடிக்கடி நாம் கூடியவர்கள்தான். இன்று மீண்டும் சற்றே இலக்கு மாறி இருக்கிறது. லட்சியம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. மக்களை நோக்கிய ஒரு பயணம்தான் இது. இந்த பயணத்தை நாம் துவங்கி ரொம்ப நாளாகிவிட்டது. 37 வருடமாக என்னுடன் கூட நடந்து கொண்டிருக்கும் சகோதரர்கள் பலரும் இதில் இருக்கிறார்கள். 37 வருடமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்காமல் செய்தவர்கள் இனியும் அப்படித்தான் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று பதட்டப்படுபவர்களுக்கு சொல்லுகிறேன், நாம் வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அது எப்படிங்க? பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது கர்வமா வெற்றியை நோக்கிங்கிறீங்க. இதுல கர்வமே இல்லை, அவையடக்கம் இருக்கிறது. எப்படின்னு சொல்றேன், நம்முடைய இலக்கு மற்றவர்களை போல் அல்ல. நாம் நோக்கி செல்வது கஜானாவை நோக்கி அல்ல. நாம் நோக்கி செல்வது எப்பொழுதும் போல் மக்களின் முன்னேற்றத்தை, அதை பரந்த அளவில் செய்ய வேண்டும், சிறந்த அளவில் செய்ய வேண்டும், வீச்சு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் தான் என்னால் சொல்ல முடிகிறது வெற்றி நிச்சயம் என்று. எது வெற்றி என்பதை நிர்ணயிப்பவர்களுக்கு ஒவ்வொரு அளவுகோல் இருக்கும். நம் அளவுகோல் ரொம்ப நீளமான அளவுகோல். நம் பாதையும் அதே போல் நீளமானது தான். அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே இதற்கு முன் நம் கூட்டத்தில் உங்கள் சாதி என்ன, மதம் என்ன என்ற கேள்வியே எழுந்தது கிடையாது. இனியும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இதற்கு முன்னால் நீங்கள் எந்த கட்சி என்று நான் கேட்டது கிடையாது. இனி கேட்பேன். ஏனென்றால் நான் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் ஓகே. இது உங்களுக்கு சொல்லும் ஒரே ஒரு அறிவுரை என்னவென்றால், இந்த கூட்டத்தில் இன்னும் நிறைய பேர் சேரவிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் மூத்த அண்ணங்கள். அவர்கள் வருபவர்கள் வயது என்னவாக இருந்தாலும் நீங்கள் மூத்தவர்கள் தான். அந்த பெருந்தன்மையுடன், அந்த கண்ணியத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். இதற்கு முன்னால் வந்தவர்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக் கொண்டது உங்களிடம் மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அதை கேட்ட கூட்டம் வேறு, இந்த கூட்டம் வேறு. நாம் ஏற்கனவே பொது பாராட்டப்பட்டோம், கவனிக்கப்பட்டோம். இப்பொழுது நீங்கள் என்ன செய்தாலும் கவனிப்பார்கள். ஆக நீங்கள் செய்வது கண்ணியமான, கட்டுப்பாடான ஒரு முறையில் செய்ய வேண்டும். செய்வது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கோஷங்கள் வெறித்தனமாக இருப்பதில் அர்த்தமில்லை. பிதற்றலான போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டாதீர்கள். அதில் வாசகங்கள் கூட நீங்கள் மேலிடத்தை கேட்டு தெரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்க வேண்டும். நம் கண்ணியம் காக்கப்பட வேண்டும். அதுவே உங்கள் கூட்டத்தை வித்தியாசப்படுத்தி காட்டும். அதற்கான ஒரு அறிவுரை தினமாகவும் நான் இதை சொல்லிக் கொள்கிறேன்.
ஏனென்றால் இன்னும் நிறைய பேர் வந்து சேருவார்கள். நமக்கு விரோதிகள் என்பவர்கள் சமூகத்துக்கும் விரோதிகள் தான். ஆக நாம் யாரையும் தேவையில்லாமல் சாட வேண்டியதில்லை. நானே கூட திருத்திக் கொள்வேன், புரிந்து கொண்டு திருத்திக் கொள்வேன். இனி நாம் மக்களை நோக்கி செல்லும் இந்த பயணம் விரைவாகவும் நல்லபடியாகவும் சீக்கிரமும் நடக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் 21ஆம் தேதி காரைக்குடியில் ராமநாதபுரத்தில் நடக்கவிருக்கிறது. ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் போன்ற இடங்களில் நடக்கவிருக்கிறது. அங்கே நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். உங்கள் மாவட்டங்களிலும் நடக்கவிருக்கிறது. அங்கே மற்ற மாவட்டத்தார் வருவார்கள். அது நம்முடைய குடும்ப விழா. இன்னும் நிறைய விழாக்கள் இருக்கின்றன. எல்லா ஊருக்கும் வருவார், எல்லா ஊருக்கும் வருவார். அதான் உங்க மாவட்டத்துக்கும் வருவேன். அப்ப மத்த மாவட்டத்துக்காரங்க உங்க மாவட்டத்துக்கு வரும். எல்லா இடத்துக்கு வரேன், எல்லா இடத்துக்கு வரேன். நன்றி, வணக்கம், வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.